நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். லங்கேஸ்வரருக்கு வெற்றி. என்ன மன்னா, எதிரியிடம் இருந்த தூதன் வந்திருக்கிறார். அவர் சொல்லும் செய்தியை கேட்டால் தேவையற்ற போரும் உயிரிழப்புகளும் தடுக்கப்படுமாம். லங்கா நகரத்தில் அமைதி தவழுமாம். அமைதிக்கு தூது அனுப்புகிறார். அடராமா, போர் தொடங்கும் முன்னே அமைதிக்கு தூதா? தசமுகனின் திசை புகழ் உன் உறுதியை அசைத்து விட்டதா? மிரண்டு விட்டாயா? பார்க்கலாம், வர சொல். ஆணைப்படியே மன்னா. வானரனே, நீ யார்? சொல், என்ன செய்தி கொண்டு வந்தாய்? மன்னா, பண்புள்ள எந்த நாட்டிலும் ஒரு முறை உண்டு. இன்னொரு நாட்டிலிருந்து வரும் ராஜதூதனுக்கு தக்க மரியாதை அளித்து ஆசனம் கொடுக்க வேண்டும். அதன் பிறகு உபசரித்து அவனை வரவேற்று வந்த காரணம் கேட்க வேண்டும். மூடனே, இலக்கணமே தெரியாதா? ராஜதூதன் என்று சொன்னால் யார்? ஏதோ நாட்டு அரசன் அனுப்ப வேண்டும். காட்டிலிருந்து வந்திருக்கிற ஒரு பிச்சைக்காரன் அனுப்பிய வானரனை ராஜதூதன் என்று சொல்லக்கூடாது. தாம் ராஜாவை பற்றி சொல்கிறீர்கள் லங்கேசா. வெறும் ராஜாவல்ல அவர், ராஜாக்களுக்கே ராஜா, ராஜ ராஜேஸ்வரர். அவர் இந்த பூமிக்கு மட்டுமல்ல, அவர் எல்லா உலகங்களுக்குமே ராஜா. தேவர்களுக்கு, வேதங்களுக்கு, விதியின் விதிக்கும் அவர்தான் ராஜா. நான் அந்த உலக நாயகனுக்கு, ஸ்ரீராமனுக்கு ராஜதூதன். அவன் ஹரியா, ஹரனா அல்லது பிரம்மனா? யார்தான் அவன்? அவனை பற்றி வானலாவ புகழ்ந்து வாய்கிழிய பேசுகிறாய். உன் ராமனை பற்றிய கதைகளை சொல்ல தொடங்கினால் அவலும். அவன் நாடு கடத்தப்பட்ட ஒரு வனவாசி. அவனுக்கு ஆட்சி இல்லை என்று விரட்டி விட்டார்கள். போதுமா? அந்த பிக்ஷாண்டி என்ன செய்து தந்து அனுப்பினான் என் சபைக்கு? மன்னா ராவணா, தாம் என் தலைவன் ராஜராஜேஸ்வரரை, ஸ்ரீராமரை தாழ்த்தி பேசுகிறீர்கள். அதனால் நான் முறைப்படி இந்த அவையை விட்டு சென்றிருக்க வேண்டும். ராஜதூதனின் கௌரவம் அவருடைய ராஜாவின் கௌரவம் போன்றது. அதனால் ராஜதூதனின் முதற்கடமை அவர் அந்த கௌரவத்தை காக்க வேண்டும். ஏனெனில் என் கௌரவம் குறைக்கப்பட்டது என் சுவாமி ராஜராஜேஸ்வரர் ஸ்ரீராமனுக்கு அவமானம். இதற்கு பரிகாரங்கள் இரண்டுதான். முதல் பரிகாரம், எங்கே எனக்கு மரியாதைக்குரிய ஆசனம் தரப்படவில்லையோ அங்கிருந்து போய்விட வேண்டும். போனால் நான் கொண்டு வந்த செய்தி மிக மிக முக்கியமானது. அதிலே இலங்கை, இலங்கையின் மக்கள், அனைத்து ராட்சசகுல வாழ்வும் வீழ்வும் இருக்கிறது. ஆகையால் எனக்குள்ள இரண்டாவது பரிகாரம் இதுதான். நான் இந்த சபையில் அமர்ந்து கொள்ள ஒரு ராஜதூதனுக்குரிய ஆசனம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதன் மீது கௌரவம் குறையாமல் அமர்ந்து என் மன்னவன் தந்த செய்தியை உங்களுக்கு சொல்ல வேண்டும். ஜெய் ஸ்ரீராம். ஏழ
தரிசனம் செய்தவன் ஏறிட்டு பார்த்தான். எவன் இவன் என்று ராவணன் பார்த்தான். பூமியின் நாயகன் ராஜாராமனின் தூதனின் சாகசம் யாவரும் வியந்தார். அமர்ந்திட ஆசனம் நீ என்ன தருவது? அண்ணலின் அருளால் அதுவே வருவது. வாளுக்கு தீயிட்ட வஞ்சகனே பார், வாளால் ஆசனம் வந்தது நீ பார். வாளால் ஆசனம் வந்தது நீ பார். ஏய் தசகண்டரே, இப்போது நான் வந்த காரணம் கேளுங்கள். நான் தமது நலனும் வாழ்வும் கருதி ஸ்ரீராமன் அனுப்பிய தூதனாக வந்திருக்கிறேன். மன்னவா, என் தந்தைக்கும் உங்களுக்கும் நட்பிருந்தது. அந்த முறையிலும் நான் தங்களுக்கு நல்லது சொல்ல வந்திருக்கிறேன். உங்கள் குலம் உயர்ந்த குலம். தாம் புலஸ்திய ரிஷியின் பேரர். நீங்கள் சிவனையும் பிரம்மனையும் வழிபட்டு அவர்களிடம் பல வரங்கள் பெற்றவர். அதனால் சாதனைகள் எல்லாம் புரிந்தவர். தாங்கள் அந்த சக்தியால் அண்டங்களை எல்லாம் ஒரு சேர ஆட்டி படைத்தீர்கள். மமதையால் பெருமை கொண்டு தாங்கள் நினைத்தால் எதுவும் செய்ய முடியும் என்ற எண்ணத்தில் அந்த சக்திகளை தவறாக செயல்படுத்தி ரிஷிகள், தேவர்கள், கந்தர்வர்கள், அப்சரர்கள், நாகர்கள், யக்ஷர்கள் இவர்களை எல்லாம் கொடுமைப்படுத்தினீர்கள். அகந்தையின் விளிம்புக்கே சென்று நெறி மறந்து ஜெகஜனனி சீதாதேவியை கடத்தினீர்கள். இந்த பாவம் உங்கள் அத்தனை பெருமைகளுக்கும் ஒரு மாபெரும் களங்கம். தெய்வம் சும்மா இருக்காது, பாவிக்கு தண்டனை தந்தே தீரும். மன்னவரே, சின்னத்தனம் புரிந்ததற்கு சீரழிந்து நிற்கப் போகிறீர்கள். உங்கள் முடிவு மிக கொடுமையாக இருக்கும். உங்கள் தவறுகளால் கடந்த காலத்தில் சேர்த்து வைத்த புகழ் சிதையும். ஒரு பெண் பாவம் உங்களை இன்று மண்ணாக்கிவிடப் போகிறது. மன்னரே, உங்கள் நலன் காக்க நினைவுபடுத்த வந்திருக்கிறேன். சுட்டாலும் இது உண்மை. இனியாவது திருந்தினால் ஸ்ரீராமனிடம் மன்னிப்பு கேட்டு அவரை சரணமடையுங்கள். ஸ்ரீராமனின் இயல்பு குற்றத்தை உணர்ந்து திருவடி பற்றிக் கொள்பவர்களை கைவிட மாட்டார். அவரை சரணமடைந்து விட்டால் பாவியும் மன்னிக்கப்படுவார். பிரபு, என்னை காப்பாற்றுங்கள் என்று கனிந்து உருகும் உங்கள் குரல் கேட்டால் பிரபு உடனே உங்களை மன்னித்து அபயமளித்து வாழ்க்கையின் எல்லா துன்பங்களில் இருந்து விடுவித்து விடுவார். அவருடைய பாணத்தால் பூவுலகத்தையும் ஒரே அடியில் சாம்பலாக்கும் சக்தி இருந்தாலும் அவர் உண்மையான வீரனைப் போல கருணை காட்ட தயங்க மாட்டார். ஆகையால் தாங்கள் இதை நம்புங்கள். இப்போதே உங்கள் வீண் கௌரவத்தை விட்டு தான் என்ற நினைப்பை சுட்டு உங்கள் மனசாட்சியின் உயர்வை தொட்டு ஸ்ரீராமனை வணங்கிவிட்டு மாதா ஜானகியை மிக்க மரியாதையுடன் அவரிடம் சேர்த்து விடுங்கள். ஸ்ரீராமன் தாயினும் பரிவு மிக்கவர். நீங்கள் மன்னிப்பு கேட்க வரும் முன்னாலேயே அவர் உங்களை மன்னித்து விடுவார். அப்படியா? அப்படி நான் மன்னிப்பு கேட்டுவிட்டால் அவர் என்னை மன்னிப்பாரா? அவர் மீது இவ்வளவு நம்பிக்கையா உனக்கு? இப்போதே சீதையுடன் நான் என் குடும்பத்தினரோடு தாசன் தலைவனிடம் போவது போல் அவரிடம் மன்னிப்பு கேட்க அத்தனை தூரம் அவர் இருக்குமிடம் சென்று அவர் மன்னிக்க மறுத்து சிறைப்படுத்தி விட்டாலோ? என் வாழ்வு என்னாவது? எப்படி இதை நான் நம்புவது? மன்னா ராவணா, பிரபுவை நம்பினால் ஏமாற்றம் இல்லை. யாருக்கு பிரபுவிடம் பூரண நம்பிக்கை இல்லையோ அவருக்கு பிரபுவின் திருவருள் கிடைப்பதில்லை. உங்களுக்கு நம்பிக்கை வருவதற்கு ஒரு பேருண்மையை சொல்கிறேன். எங்கள் மாநில சேனைகளை சீராக இணைத்து இலங்கையை சுற்றி வளைத்து நிறுத்தி இருக்கிறோம். அத்தனை அணிகளும் இலங்கையை தாக்குவதற்கு ஸ்ரீராமனின் ஆணையை எதிர்பார்த்து நிற்கின்றன. அவர் அப்போது அந்த கருணை கடல் என்னை கூப்பிட்டு இதை சொன்னார். போ, ராவணனிடம் சென்று சொல், ஒரு பெரும் போர் தொடுத்து இலங்கையின் குற்றமற்ற மக்களை கொல்ல விரும்பவில்லை. அதுவும் தாக்குதல் தொடங்கும் இறுக்கமான நேரத்தில் என்னை இங்கே அனுப்பி இப்போதே ராவணனை மன்னித்து விடுகிறேன்.
இலங்கையிலிருந்து திரும்பி போய்விடுகிறேன். நான் அமைதியை விரும்புகிறேன். அமைதி தூதன் என்ற முறையில் ராவணன் சபையில் இதை சொல்கின்றார். இப்படி ராமனே உன்னிடம் சொன்னாரா? இப்போது சீதையை அவரிடம் கொண்டு விட்டால் போய்விடுவேன் என்றாரா? போர் வேண்டாமா? அவருக்கு அமைதி தேவையா? ஆம் மன்னா, அவரே என்னிடம் சொன்னார். இப்படி ஒரு வார்த்தை உன் வாயிலிருந்து வர வேண்டும் என்று தான் காத்திருந்தேன். அவன் அச்சத்தில் சொன்னான், நீ அதற்கு வீரமுலாம் பூசுகிறாய். அவனுக்கு அமைதி வேண்டுமா? உடனே ராமனின் கோழைத்தனத்தை ராமனின் கருணை என்கிறாய். அது பயத்தின் குரல் தெரியவில்லை. களத்திலே புகுந்து ராவணனின் முகத்திலே முழிக்க திராடியற்ற அந்த வில்லேந்து வேடனை வீரன் என்று புகழ்கிறாய். அவன் கண்மணி சீதையை என் காதல் மணியாக கடத்தினேன். அந்த அவமானத்தை எத்தனை நாள் தாங்கி இப்போதுதான் பொங்கி எழுந்ததோ அவன் வீரமும் தன்மான உணர்வும். அவன் உடம்பிலே ஓடுவது சத்திரிய ரத்தம் அல்ல. நீ சொல்லும் மாவீரன் ஒரு பிச்சைக்காரனைப் போல என்னிடம் சீதை யாசகம் கேட்கிறான். அந்த பரதேசியிடம் சொல், சீதை பிச்சைக்காரனுக்கு போடும் பொருள் அல்ல என்று. யாருக்கும் கிடைக்காத அந்த அற்புதத்தை போரிலே வென்று எடுத்து செல்ல சொல். மாதா சீதாவை அவர் தன் வீரத்தால் தான் வென்று மணந்தார். மன்னா, மறந்து விட்டீர்களா? அந்த சிவதனுசை யாரும் வளைக்க முடியாததை ஸ்ரீராமன் எடுத்து நொடியில் வளைத்து விட்டார். அந்த சிவதனுசை தாங்களும் வளைக்க சென்று முடியாமல் திணறி போனீர்களாம் சொல்கிறார்கள். அதை நீங்கள் அசைக்க கூட முடியவில்லையாம். பழைய கதைதான், மூடி மறைக்க முடியாதது. அன்றைய இந்த கோழை தற்பெருமை கொள்ள தகுதியே இல்லை. குப்பைகளை கிளறுவது குள்ள நெறித்தனம் வானரமே. முன்பே சொன்னாய், உன்னை பெற்ற தந்தை என் நண்பர் என்று. முறையாக உன்னை பற்றி விளக்கங்களை சொல்லவில்லை. மன்னா, தேவராஜேந்திரனின் மைந்தன், மன்னன் பாலியின் மகன் நான். என் பெயர் அங்கதன். உங்களை பற்றி எல்லாம் தெரியும். என்னுடைய தந்தையார் மன்னர் பாலி ஒரு முறை ராவணன் என்ற பெயர் கொண்ட பிராணியை தன்னுடைய வாலிலே கட்டிக்கொண்டு அநேக மலைகள் ஏறி சுற்றி வந்தாராம். அதே வாலிதான் தேவர்கள் பார்க்கடலை கடையும் போது அந்த பெரும் பணியில் உதவி செய்தவர். அப்படியா? வானரராஜன் வாலியின் மகனா? நட்பின் இலக்கணமே நாங்கள் இருவரும் தான். நமக்கு உன்னை பார்த்ததில் மிக்க மகிழ்ச்சி உண்டாகிறது. அப்படி ஒரு மாவீரனின் மகனாக இருந்தும் ஒரு ஈன மானிடனுக்கு தூதாக வந்து என்னை ஏளனப்படுத்துகிறாய். தூதனே, உன் தந்தையை கொன்றவன் ராமன் அந்த கொலைகாரனின் பின்னால் அடிமை போல் கைகட்டி சேவகம் புரிகிறாயோ? உன்னுடைய தொழில் எனக்கு வெட்கமாக இருக்கிறது அங்கதா. ஆம் தந்தையே, வாலியின் மரணத்துக்கு பிறகு சுக்ரீவனிடம் உள்ள அச்சத்தில் இந்த அனாதை அங்கதன் குழம்பி விட்டான். அதனால் தான் பாவம் அங்கதன் சிற்றப்பாவுக்காக பணியாளாக தன்னை மாற்றிக்கொண்டு இப்படி செயல்பட வந்து விட்டான். பாவம் அங்கதன், உன் தந்தையின் நண்பன் நான் இருக்க இப்படி ஒரு தொண்டு தொழில் உனக்கு. நீ எனக்கு மைந்தனை போன்றவன். நீ பெற வேண்டிய ராஜ்யத்தை நான் பெற்றுத் தருகிறேன். அப்பனே, உன் தந்தைக்கு உரிமையானது உனக்கும் உரிமைதான். தகப்பன் இல்லை என்பதால் நீ தனி மகன் அல்ல. குமரிக் கொண்டிருக்கும் உள்ளத்து உணர்ச்சிகளுக்கு நான் வாழ்வு தருகிறேன். இப்போது நீ ராமனுக்கு நெருங்கியவன். அந்த வாய்ப்பினால் தனிமையிலே அவன் இருக்கும் பொழுது அவனை கொன்று அன்று உன் தந்தையை கொன்றதற்கு பழிவாங்கு. இதுதான் வீர மைந்தனுக்குள்ள கடமை. தசகண்டரே, ராமதூதனை தூசாக மதிக்கிறீர்களா? பண்பு என்பதை பற்றி நீங்கள் கற்றதில்லையா மன்னவா? பழி குணம் தீரன் நெஞ்சில் இருக்காது. தீரனுக்கு எதிரிகளை நேருக்கு நேர்க்கான அச்சம் இருக்காது. எங்கள் ஸ்ரீராம பிரபு, நீங்கள் செய்த தவறுகளை மறந்து தங்களுக்கு அடைக்கலம் தருவேன் என்று சொல்வது அவர் பேராண்மை பெருங்குணத்தான். அவர் கருணையின் கனிவான். அவர் கபடமில்லாத இதயத்தால், அச்சத்தால் அல்ல. அவர் தன் பாணத்தால் உங்கள் பாட்டியார் தாடகையை, உங்கள் மாமா மாரிச்சனை, உங்கள் சகோதரர்கள் கரதூஷணர்களை எல்லாம் அவர்களின் மாபெரும் படையோடு தன்னந்தனியாக நின்று கொன்றார். அவர் ஆற்றலை அறிய இது போதாதா? அவர் அகிலங்களுக்கே சுவாமி. என் வணக்கத்திற்குரிய தந்தை மடியும் சமயத்தில் எனக்கு அறிவுரை கூறி சென்றார். ஆணையிட்டார்,
ஸ்ரீ ராமன் திருவடிகளுக்கு சேவை செய் என்று. ஆகையால் நீங்கள் என் மீது கருணை காட்டி நீலிக் கண்ணீர் சிந்த வேண்டிய தேவையில்லை. தாம் தம் தவறுக்காக கண்ணீர் சிந்துங்கள். கௌரவம் தடுக்காதிருந்தால் ஸ்ரீராமனின் திருவடி தேடிச் சென்று தமது ஆட்சியை ராட்சச இனத்தை கேட்டிலிருந்து மீட்டுக் கொள்ளுங்கள். நிறுத்து! வானரத்துக்காய் இந்த வாய். மந்தி மகனே, உனக்கு ராவணனின் சக்தி பற்றி அறிய முடியாது. கோபத்தில் வாளெடுக்க என் கை போனால் எட்டு திக்கு வாளர்களும் யமனை கண்டதை போல் அஞ்சுவார்கள். என் தோல் மீது திருக்கயிலாய மலையே தூக்கியவன் நான். என் வலிமையை கண்டு வியந்து தேவர்கள் கந்தர்வர்கள் அனைத்து கணங்களும் பயத்தால் நடுநடுங்கி நிற்பார்கள். உன் படையிலே எனக்கு இணையாக யாராவது உண்டா, அந்த தீரனுடன் யுத்தம் புரிந்து ராவணன் ஆனந்தம் பெறுவேன். தாம் சொன்னது சரி. எங்கள் படையிலே அப்படி ஒரு வீரனே இல்லை. தாம் போராடத்தக்க மாவீரன். நீதி சொல்கிறது, மாவீரன் நேர்மையாளன் ஏமாற்றாதவன் இவர்களுடன் போராடி என்று. உங்களை போன்ற பாவி, காமுகன், மோசக்காரன், வேஷம் போடுகிறவன், மாற்றான் மனைவியை கடத்துகிறவன், இத்தகைய நெறிக்கட்டவனுடன் யுத்தம் செய்தால் பெருமை இல்லை என்று. வாயடக்கங்கதா! வரம்பு மீறுவதும் வாய் துடுக்காய் பேசுவதும் சொல்லால் என்னை சுடுவதும் இனிமேலும் பொறுக்க முடியாது. தூதனுக்கும் ஒரு வரம்பு இருக்கிறது. ராவணன் சபையிலே ராவணனையே கேவலமாக பேசுவது அந்த நாவையே துண்டிக்கும் அளவுக்கு போகும். அற்பனே, ராவணனின் நேசக்கரங்கள் தேவையில்லை என்றால் அங்கேயே விழுந்து கிட. ராவணன், ராவணன், எத்தனை முறை ராவணன் என்று சொல்வீர்கள் மன்னா? நான் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமியில் எத்தனை ராவணன்கள் பாராயணம் செய்வது போல் உங்கள் பேராயணம் செய்து கொள்வதற்கு? மன்னா, நான் சொல்லப் போவதில் நீங்கள் எந்த ராவணன்? ஒரு ராவணன் நான் கேட்டவரை ராஜா வாலிக்கு நடுங்கி பாதாளத்தில் ஒடுங்கினான். அங்கே அவன் தாங்கொண்ணா துயரப்பட்டு மிக வருந்தினான். அப்போது என் தந்தை வாலிதான் அவனுக்காக இறங்கி விடுவித்தான். இன்னொரு ராவணனை பற்றியும் கேள்விப்பட்டேன். காத்த வீரியன் ஒரு ஜந்துவை போல் அந்த ராவணனை கையிலே பிடித்தார். அப்போது புரஸ்திய முனிவர் தான் அவனை விடுவித்தார். இன்னொரு ராட்சசனின் கதையை சொல்வதற்கே வெட்கக்கேடு. ஏனெனில் அந்த ராட்சசனை என் தந்தையார் சுருட்டி மடித்து கற்கத்திலே இடுக்கிக் கொண்டு தன் பூஜையை செய்து முடித்தார். இப்படிப்பட்ட மாவீரர்களில் நீங்கள் எந்த ராவணன் மன்னவா? உணராதே! தசமுகனின் பலம் தெரியாதா? திறன்மிக்க நான் யார் என்று கைலாசமலையை நீ கேள். சாமகானம் பாடியவனை சிவபெருமானை கேட்டால் சொல்லுவார். இசை மீட்டவும் தெரியும், ரணகளத்திலே மோதி அடிக்கவும் தெரியும். ராவணன் மாளிகையில் அடங்கி கிடப்பவர்கள் அந்த நவகிரகங்கள். ராவணன் கண் சிவந்தால் திக்பாலர்கள் பேச்சடைக்கு மூச்சடைக்கு நிற்பார்கள். ஆணையிட்டால் என் எதிரிலே கைகட்டி நின்று வணங்குவார்கள். யமனையும் அஞ்ச வைக்கும் வல்லவன் ராவணன். என்னை எதிர்த்து நிற்க இந்த பூமியிலே எவனும் இல்லை. என்னையா விமர்சிக்கிறாய் வாலாட்டு மந்தியே? இந்த ராவணனின் முன்னால் நாடோடி ராமனின் சீர்பாடுகின்றாயா? வானரனின் சகாயத்தால் அந்த ஈனன் கடல் மீது பாலம் அமைத்தால் அதில் அவனுக்கு ஒரு புகழா? கடல் மீது பறவைகளும் பறக்கின்றன. அவைகள் இப்படி தம்பட்டம் அடித்துக் கொள்வதில்லை. களத்திலே முகம் காட்டும் புனிவிருந்ததென்றா தூதியேன் அனுப்புகின்றார். தூது வைத்து நீதி சொல்கிறான் கேடு கெட்டவன். மன்னா, நீதி கெட்டு கேடு கெட்டவன் நீங்கள். நடந்த கதைகளை மறந்து நீங்கள் மீண்டும் மீண்டும் சுயபுராணம் பாடுகிறீர்கள். ஏ லங்கேசா, என் ஸ்ரீராமன் தூதனுப்பியது சமாதானம் பேச அல்ல. ஸ்ரீ ரகுவீரர் நல்ல எண்ணத்தில் அனுப்பினார். சிறு நரியை கொல்வது சிங்கத்திற்கு அழகல்ல என்று நினைத்தார். அதனால் தான் உன்னிடம் கருணை காட்ட நினைத்தார். பாவம், நீங்கள் பரிவு காட்டத்தக்கவர் அல்ல. ஆம், ஸ்ரீராமனின் இறுதி எச்சரிக்கையை இப்போது சொல்கிறேன். அவர் சொன்ன மொழிகள். வேஷம் போட்டு மோசம் செய்த கோழையே இலங்கையின் வாசலுக்கே வந்து விட்டேன். பிரம்மா தந்த வரத்தினால் கம்பீரம் குறையவில்லை. உச்சியிலிருந்து கீழே விழ உரிய நேரம் வந்து விட்டது. ராவணனே, என் சீதையை என்னிடம் சேர்த்து என் காலில் நீ விடாவிட்டால் இந்த பூமியிலே
உன் இனமே இல்லாமல் செய்து விடுவேன் என்றார். எந்த பலத்தின் நம்பிக்கையில் நீ சீதையை சதி செய்து கடத்தினாயோ அந்த நம்பிக்கையை இன்று போர்க்களத்திலே காட்டு. அமைச்சர்கள், பிள்ளைகள், உன் சொந்த பந்தங்களை நான் கூண்டோடு ஒழித்து விடுவேன். ஏனெனில் உன்னுடைய மதிக்கட்ட செயலால் அகில உலகமும் கசந்து போயிருக்கிறது. இந்த ராவணன் என்ற பாவப்பிறவி சாகும் சமயம் நெருங்கிவிட்டது. இன்னொரு வாய்ப்பு, உடனே ராமனின் திருவடியை நாடினால் நீ வாழலாம். இனிமேல் நீ பேசும் தகுதியையே இழந்து விட்டாய். இதே சபை முன் அங்கதனின் தலையை எடுத்து இந்த ராவணனின் சீர்த்தத்தை மாற்றுங்கள். ஆணைப்படி நடக்கட்டும். நில்லுங்கள் மன்னா, பாவம் இவர்கள் சக்தியை என்னிடம் ஏன் காட்ட வேண்டும்? நான் உங்களுக்கு என் சக்தியை காட்டுகிறேன். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். லங்கேசனே, உங்கள் வீரர்களின் ஆற்றலில் அப்படி நம்பிக்கை இருந்தால் என் ஸ்ரீராமனின் பெயரால் உங்கள் சபையில் இருக்கும் வீரர்களுக்கு திறனாய்வு செய்வோம். இந்த மந்தியின் காலை உங்கள் விந்தைமிகு சபையில் எடுத்து வைக்கிறேன். உங்கள் வீரனில் எவனாவது என் காலை அசைக்க முடியுமானால் என் ஸ்ரீராமனின் பெயரால் ஒரு உறுதி கூறுகிறேன். இதையே எங்கள் தோல்வியாக ஒப்புக்கொண்டு இந்த இலங்கையில் இருந்து திரும்பி விடுவோம். ஜெய் ஸ்ரீராம். அங்கதன் ஊன்றிய காலை அசைத்திடவே அவையே ஆழ்ந்த அதிர்ச்சியில் மூழ்கிடவே ராமனின் தூதனின் தீரத்தை வியந்திடவே இலங்கையின் வேந்தன் ராவணன் வியர்த்திடவே அந்தி என்று அட அலட்சியமாடா, மந்தி என்று அலட்சியமா? மன்னவனே அட சின்னவனே, நிந்தன செய்தவனே, என் காலை யார் அசைப்பார்? சொல்வாய் அங்கதன் உந்திரன் கண்டிட வேண்டும், யார் அசைப்பார்? சொல்வாய். முதலில் அவன் காலை பிடித்திழுத்து தரையிலே அடித்துக் கொள்ளுங்கள். வல்லமை உள்ளவன் நீயா, வல்லமை உள்ளவன் வாடா, வந்து காலை அசைத்திடடா, முடிந்தா நீ முயன்று பார்த்திடடா. நீ போடா போடா. யார் அங்கதன் காலை அசைத்திடுவீரன், யாரிங்கே வாய்ந்தே? Thank you.
கைகள் சோர்ந்து போக மூச்சை பிடித்து முடிந்தால் தானே அங்கது காலை அசைப்பவன் யார் இங்கே முடிந்தால் வந்து பாரு பாடா இந்திரஜித்தனே இங்கே இறங்கி வந்தானே அருகில் வந்து நின்று வியந்து விட்டானே இந்திரனை வென்ற என்னால் இது முடியாதா அங்கதனின் காலை என் கை அசைத்து விடாதா மூச்சடைத்தும் முகம் வியத்தும் ஆச்சரியம் என்னே மேகநாதன் சோகநாதன் ஆகும் நீலை என்னே ஜஜமுக ராவணன் மகனே தசமுக ராவணன் மகனே தவித்தான் தளர்ந்து தளர்ந்து வீத்தான் முடிவில் அவனே கையில் எடுத்தான் வியந்தானே இலங்கை இங்கே தோற்றான் அகம்பாவம் ஜெயிக்காது ஆன்மபலம் தோற்காது காலை பிடிப்பதானால் பிரபு ஸ்ரீராமனின் காலை பிடியுங்கள் அவர் காலை பிடித்தால் கடை தேர வழியுண்டு என் காலை ஏன் பிடிக்கிறீர்கள் என் பரீட்சை உங்கள் வீரர்களுக்குத்தான் உங்களுக்கு அல்ல உங்களுக்கு மீண்டும் நான் சொல்கிறேன் ஸ்ரீராமனின் காலை பிடித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு அதுதான் நல்லது நாளை சூரியன் உதிக்கும் வரை நேரம் தருகிறேன் அதன் பிறகு லங்கை அலை நிமிர முடியாது